வணக்கம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் மாதம் 31 தேதி சிலிண்டர் மானிய பணம் ரத்து சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்களிடம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இருந்தால் நீங்கள் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டியது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்புகளுக்கு புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. அனைத்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உரிமையாளர்களுக்கும் இது மிகவும் கட்டாயமாக இருக்கும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இந்த புதிய விதியை நீங்கள் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நிறுத்தப்படும். எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த கேஒய்சி மார்ச் 31 தேதிக்குள் செய்து முடிக்கவும், இல்லை என்றால் மானியத்தின் பலனை பெற முடியாது. கேஒய்சியை புதுப்பிப்பதற்கு வேண்டியது கட்டாயம். எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் புதிய விதிகள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சில புதிய விதிகள் கடந்த பல மாதங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சிலிண்டர்களுக்கு இந்த முறை எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் எரிவாயு இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இகேஒய்சி மூலம் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இகேஒய்சி செய்வது எப்படி? எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இகேஒய்சியை புதுப்பிப்பதற்கு முதலில் நீங்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். கேஒய்சியை புதுப்பிப்பதற்கு நீங்கள் கேட்கும் ஆவணங்களை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். புதுப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இனி மானியமானது வழங்கப்படும். எல்பிஜி கேஸ் சிலிண்டருடைய கேஒய்சி செய்வதற்கு மார்ச் மாதம் 31 தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.